ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரதராம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷாமி சித்தித் பௌத்தவே சதா இன்று நாள் வெள்ளிக்கிழமை சோபகருது வருடம் தை மாதம் பதினெண்டா பனிரெண்டாவது நாள் ஆங்கில தேதி என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாம் மற்றும் நல்ல நேரம் ராகு காலம் இதெல்லாம் பார்க்கலாங்க நல்ல நேரம் பார்க்கும்பொழுது காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இன்று அதாவது எத்தனை மணிக்கு ராகு காலம் அது பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமை நாளே காலையில பத்தரைல இருந்து பன்னெண்டுருதாங்க ராகு காலம் பின்பு அதாவது பிற்பகல் மூன்று மணில இருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமகண்டம் பொதுவாகவே இந்த ராகு காலம் யமகண்டத்துல எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துல ஏதாவது ஒரு சுப காரியம் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமா செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தரும் இன்னைக்கு யாருக்கு இந்த சந்திராசமா அப்படின்னு பார்க்கலாங்க அதுவும் குறிப்பாக பாத்தீங்கச்சுங்களேன் சந்திராசமாம் அப்படின்னா இன்னைக்கு கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரங்க அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கும் இன்று சந்திராசமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சி ராசியில் க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்றும் முடியல அது ஒரு விஷயம் அதனால வந்து இந்த ரெண்டு ராசி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று என்ன ஒரு கவனம் அது என்ன கவனங்கள் நீங்க கேட்குறது புரியுது சந்திராசமம்னாலே நான் படமுறை டெய்லி சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன் இந்த பயணங்கள் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அதே மாதிரி ரொம்ப அத்தியாவசியமான வேலையை இருந்தால் மட்டும் வெளியே போங்க அதர்வைஸ் கூடுமான வரைக்கும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கவலைகள் வந்துட்டு தாங்க இருக்கும் வரையும் வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பாக்கறச்ச பொதுவாகவே அந்த சந்திராசமத்துக்கெலாம் இந்த ராசி இப்போ குரு பகவான் வச்சுங்க அதாவது எப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவங்களும் இன்னைக்கு நீங்கள் கும்பிடுங்க பல விஷயத்தில் உங்களுக்கு அந்த சந்திராசம பிரச்சனைகளை கொஞ்சம் நகர்த்திடுவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி அம்மன் வழிபாடும் ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க சந்திராசமத்தபா ஜென்ரலாக இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க குருமானவரை கடவுளை மட்டுந்தான் இன்னைக்கு நீங்கள் கும்பிடும் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது சரிங்க இன்னைக்கு வந்து கிரக நிலைகள் எங்கெங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கலாங்க மேசராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறார் சந்திரன் வந்து எங்க இருக்க பார்த்தீங்கன்னா பூசம் மற்றும் ஆயுள நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கண்ணியில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார் அதே மாதிரி தனுசு ராசியில செவ்வாய் மற்றும் புதன் சுக்கர பகவான் மூன்று கிரகங்களும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் சரிங்க அடுத்தது எங்கே என்ன எதுன்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக விருச்சிகத்தில் யார் இருக்காரு எங்கே இருக்கார் அப்படின்னா அந்த விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாயும் தனு ராசியில் இருக்காருங்க அது புதனோட இருக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது யார் கூட எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இன்று மீனத்துல ராகு பகவான் சந்திருக்கிறார் வாங்க ராசி பங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பாக்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சவாய் பகவான் பொதுவாகவே நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த கரடு முரடா சண்டை போடுற மாதிரி இருப்பீங்க டெரர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு பொருந்தும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க ஆனால் பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு பாசத்தை வைக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் ரொம்ப சைல்டிஷாக நல்ல ஒரு அன்பான ஒரு நபரும் கூட உங்களுக்கு சொல்ல முடியும் அந்த வகையிலே நீங்கள் ரொம்ப சூப்பர்னே சொல்லலாங்க சரிங்க உங்கள் ராசிக்கு அப்படின்னு பாக்குறச்சா இன்னைக்கு சந்திரநிலை இதெல்லாம் பார்க்கும்போது புதிய வாகனம் வாங்குறதுக்கு அந்த பிளான்லாம் இருக்கும் இல்லை புதிய வீடு வாங்குறதுக்கும் பிளான் இருக்கும் இல்லை எக்ஸ்ட்ரா வீடு வாங்கணும் அல்லது எக்ஸ்ட்ரா இடத்துல வந்து வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உதிக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் இன்று எடுக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்று உங்களுடைய நான்காவது இடம் சொன்னோம் இல்லையா அங்க சந்திரன் ஆட்சி பெறுகிறாருங்க இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பாக்குறச்சா பொதுவாக அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் இப்போ நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா முடியல அப்படின்றது அவங்களுக்கு இப்போ மருந்து மாத்திரலாம் கொடுத்து கொஞ்சம் சரியாக கூடிய ஒரு சூழல் உண்டுங்க அதே மாதிரி உங்களுடைய விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ஸோ இந்த ராசிக்கு இந்த விரயத்தில் ராகு இருக்கிறது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும் பண்ணோம் அது இந்த ஜென்மத்தில் குரு தாங்க கொஞ்சம் ஹெல்த் படுத்திகிட்டே இருக்கும் அந்த வந்து போகும் ஆனால் இந்த ராகு பகவான் வந்து பன்னிரெண்டாவது இடத்துல இருக்காங்கல்ல அதனால வந்து இந்த வெளிநாடு யோகங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் நல்ல ஒரு நிலையாக உங்களுக்கு அமையுது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுக்கர பகவான் அவரும் வந்து பாகிஸ்தானத்தில் இருக்காரு ஸோ தந்தையால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சொல்லலாம் அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் அவங்ககிட்ட வந்து பேசாமல் இருந்தவர்கள் மற்றும் இன்னைக்கு நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் தந்தை வழி உறவினர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழலும் இன்னைக்கு உண்டாகுது இன்றைய தினத்தில் அதாவது மேல் படிப்பு படிப்புக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கெல்லாம் விசா அப்ளை பண்ணுவது இது மாதிரி சில நிறைய விஷயங்கள் எல்லாமே வெளிநாடு தொடர்புகளில் உள்ள விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைப்போது அது மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ப நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுடைய அதாவது ராசிக்கு பதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் அதாவது இப்போ எங்க இருக்கார் அப்படின் போது விதங்களிலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு சூழலை தராருங்க எப்படிலாம் தராங்க அப்படின்னு பாக்குறதும் நம்ம இருக்க அதாவது கொஞ்சம் அந்த ராகு பகவான் இருக்குல்ல வரை சனத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு இதன் காரணமாக நீங்க குடும்பமானவரையும் வந்து கொஞ்சம் என்ன மாதிரிலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு தான் நான் பொழுது மைக்ரேஷன்ஸ் பண்ணுவாங்களே இங்கேருந்து அங்கே போய் இடமாற்றங்கள் அங்கேயே பிஆர்லாம் வாங்குறதுக்கெலாம் இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் எட்டு இந்த நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் பகவான் சுக்கரனோட நிலை எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறச்சா சுக்கரன் ஸ்தானத்தில் தாங்க வீட்டு பொதுவாகவே பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ஒரு அன்பு இரக்கம் பாசத்திற்கு ரொம்ப கட்டுப்பட்டவனே சொல்லலாம் யாரா இருந்தாலும் போயிட்டு அவங்களே இறங்கி பேசுவாங்க ஆனால் பிடிக்கலன்னா அந்த காலமாடு குணத்தை கொஞ்சம் நிச்சயமாக காட்டிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்புக்காக எதை எதுவாக இருந்தாலும் பெரிய ஒரு விஷயத்த கூட பெருசாக பொருட்படுத்தாமல் விட்டு கொடுக்கக்கூடிய என்றால் ரிஷவ ராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப பொருந்தும் இல்லைன்னா ஒரு வழி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல நான் தான் நீ எட்டா கையில இல்லைன்னா பரவாயில்ல அந்த ஒரு திமித்தனாலாம் வந்துடும் அவங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய தனாதிபதி இந்த விஷயங்கள் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி இது மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு பார்த்து தாங்க நம்ம செய்யணும் ஏன்னா கலத்திரஸ்தானாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கச்சுக்கோங்க அதிபதி அதாவது செவ்வாய் செவ்வாய் வந்து எட்டுல இருக்காருங்க அதுதான் ரொம்ப படுத்தி எடுத்துட்டு இருக்குது பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி எட்டுல இருந்தாலும் கொஞ்சம் க கஷ்டமா இருக்கும் ஜென்ரலா இருக்கும் அதுவும் அவங்க ராசிக்கு இப்போ எட்ல ச செவ்வாய் இருக்குனாலே கேட்டுங்க ரொம்ப வண்டி வாகனத்துல பார்த்து பார்த்து தான் போயாகணும் ஏன்னா இந்த செவ்வாய் அங்கே இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் தொந்தரவு தான் செய்வார் ஆனால் பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தாங்க பண்ணுவார் ஏன்னா ரெண்டாவது இடம் இருக்குல்ல தனஸ்தானத்தை வந்து அவர் பார்க்கறதுனால நிச்சயமாக சகோதர வழிகளில் கூட காசு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லாம் எல்லாம் இல்லையா அவங்களுக்கும் சிறப்பான யோகான்னு சொல்லலாம் ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது கூட வந்து யார் இருக்காது புதன் மற்றும் சுக்கர பகவான் இவங்களாம் இருக்கிறதும் பல்வேறு விதத்துலையும் நன்மைகளை தருகிறாருங்க சரிங்க அதே மாதிரி பாகிஸ்தானத்துல சூரிய பகவானும் விட்டுருக்கிறார் அதுவும் உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை தருகிறதுங்க ஸோ இத்தனை விஷயத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கணுமே தவிர மேலோட்டமாக நம்ம சொல்லக்கூடாது ஸோ அப்படி பார்க்கறச்ச இந்த தனஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் பார்க்குறோம் மூன்று கிரகங்கள் பார்க்கறது விசேஷம் சொல்லலாம் கணவன் மனைவியால் பிரச்சனைகள் இருந்தாலுமே அவர் உங்களுக்கு பண வரவுக்கு தடையில்லாமல் தருவார் இன்று வந்து குறிப்பாக சந்திரன் உபதேச இருக்கிறனால மார்க்கெட்டிங் லைனில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல சுபிட்சமான ஒரு காலக்கட்டம் சொல்லலாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க இன்று அதுவும் மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு தங்களுடைய இலக்குகளை வந்து எட்டக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கு உண்டுங்க இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் புதன் வந்து எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கச்ச அவர் இருக்கக்கூடிய நிலை எங்கே என்றால் கடத்திரஸ்தானத்தில் வச்சிருக்காருங்க ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்களாக எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு பொதுவாகவே இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் மிதின சேர்ந்துகளுக்கு அதே மாதிரி இந்த பவுடர் இந்த லைட் வெயிட்டுன்னு சொல்கிறாங்களே அட்டை வியாபாரம் பேப்பர் வியாபாரம் அப்புறம் இந்த ஏஜென்சிஸ் இவங்களுக்கு மற்றும் இந்த வாகன ஓட்டுநர்கள் அப்புறம் இருக்கலாம் கவர்மெண்ட் இவருக்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு காலமான இன்னைக்கு கருதப்படுது இன்று வந்து பாத்தீங்கன்னா பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமாக எந்த ஒரு குறையும் இருக்காது பணம் வந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய களத்தில் ஸ்தானத்துல அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலே விட்டு இருக்கின்றார் தொழில் ஸ்தானத்துல யாருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அவரும் வந்து அந்த அதிபதி லாபத்துல தாங்க இருக்கார் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அந்த புதன் பகவான் அவர் வந்து எங்கேயும் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்காருங்க இதனால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக இனிதே முடியக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது அதுவும் மிதனராசி அன்பர்களுக்கு வந்து அதுவும் சுய தொழில் செய்யறதுக்கு ஆர்வங்கள் காட்டுவீர்கள் அதுக்குண்டான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசி முடிப்பீங்க ஒரு வங்கியை போய் அணுகுவீங்க அதுக்குண்டான வங்கி கடன் பெறுவதற்கு அது உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையை இன்னைக்கு தரப்போகுது உங்களுடைய இந்த தொழிற்தானம் சொல்லுவாங்க அந்த அதிபதியும் குரு பகவான் எங்க இருக்காருன்னா லாபத்தில் இருக்காரு பத்தாவது இடத்துல இந்த ராகு பகவான் வீட்டிருக்கிறார் இதன் காரணமாகவும் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கறச்சு அந்த ராகு வந்து பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் அதுவும் அயல்நாடு தொடர்பான சில விஷயங்கள் அந்நிய ஜாதி அந்நிய மத இனங்கள் அவங்க மூலியமாக உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் தருவாங்க இவ்வாறு பல்வேறு விதத்திலையும் தங்களுக்கு உயர்ந்த நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சரிங்க நீங்கள் வந்து இன்னைக்கு என்ன மாதிரி கடவுளை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்க பெரும்பாலும் கும்பிடுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை அதிஷம் சாக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது இந்த நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி சந்திரன் அவர் வந்து எங்க இருக்கார் அப்படின்னு பாக்க உங்க ராசியிலேயே விட்டு விசேஷம்னே சொல்லலாம் இன்று அதாவது உங்களுடைய அந்த சந்திர பகவான் அந்த ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு ஒத்து ஒரு ஒரு பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் சொல்லலாம் ஒரு ஒரு நிலையான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கனாலும் அந்த சூரிய பகவானும் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் கலத்திரஸ்தானத்துல இதன் மூலியமாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் உங்களுடைய அதாவது ஆறாவது அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குரு பகவான் தான் எங்கே விற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு தொழிலில் இன்னைக்கு அதிகமான ஒரு மேன்மை உண்டாகும் இன்னைக்கு அதுவும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேரம் புகழும் மற்றும் ஒரு நல்ல ஒரு பாராட்டியும் பெறக்கூடிய நிலை கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி இந்த சூரிய பகவானும் கடத்திர ஸ்தானத்தில் இருக்கறனால கொஞ்சம் சிறு சிறு சண்டைகள் வந்து போகும் தம்பதிகளிடையே இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தேவையற்ற பிரச்சனையிலேருந்து நீங்கள் நீங்க கொள்ள முடியும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்திலையும் சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் அதனால ஆயுள் பலம் இருக்கும் அதான் சொல்லுவாங்கல்ல நித்தியகண்டம் பூர்ணாயுள் மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தாலுமே அதை சமாளி சமாளி சமாளிச்சுட்டு போடக்கூடிய ஒரு நிலையும் இன்று உண்டு இன்று அந்த ஆறாவது இடத்துல இருக்கார் அப்படின்னு பாக்குறச்சா இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சுகரன் இத்தனை கிரகங்கள் உள்ளாக இருக்கணும் இருந்து அதாவது ஆறாவது இடத்துல இருக்கும்போது ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அது கடகராசிக்காரங்க குறிப்பாக நீரிழிவு நோய் என்று சொல்லுவாங்களா சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் கரெக்டான நேரத்தை சாப்பிடணும் இல்லை ஹெல்த்ல வந்து தேவையற்ற உடல் உபாதைகள் ஏற்படும் அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிக வந்து வந்து போகும் ஒரு சிலருக்கு இந்த சாப்பிட்ட வாமிட் வந்துடும் அந்த ஜீரண சக்தி இல்லாமலும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரிழிவு சொன்ன இல்லையா அதெல்லாம் வர்றதுக்கெலாம் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ருங்க மருந்து மாத்திரையில் உட்கொள்ளுங்க இனிப்பு பதார்த்தங்களை தவிர்ப்பது ரொம்ப விசேஷம் இன்று வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக அதாவது அவங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அம்மன் வழிபாடு மிக உத்தமம் உங்களுக்கு அசம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை உங்களுக்கு அரசு தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சூரிய பகவான் அவர் வந்து தாங்க தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் சந்திரன் வந்து உங்களுக்கு விரைவு ஸ்தானத்துல ஆட்சி பிடிக்கின்றார் அதுவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு சோ வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தன் தாயாருடைய வழி உறவினர்கள் வந்து உங்கள்கிட்ட மீண்டும் இணைவார்கள் அவர்கள் வந்து சின்ன ரொம்ப நாளா பேசாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு தருணம் சமாதானமாகக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க இதெல்லாம் வந்து பாக்குறச்சு அவங்களுக்கு விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய கடத்தல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது ரொம்ப விசேஷம் உபஜயஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு அதனால உங்களுடைய தொட்டக்காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டு உங்களுடைய பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்காருங்க ஸோ உங்களுக்கு வ பல விதங்களில் நன்மைகள் மேன்மைகள் நிச்சயமாக நிகழும் அதுவும் குறிப்பாக சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பொதுவாகவே வந்து உங்களுக்கு அடிப்படையாகவே சிம்மராசி என்பர்கள் சிவனை வழிபடுவது மிக உத்தமம் அதே மாதிரி ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்தது இன்று நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு பக்கரிச்சா இன்னைக்கு வந்து புதிய நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கும் அவங்க மூலியமாக தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அவங்களுடைய மூலியமாக பல தொழில்கள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனும் ரொம்ப அருமையாகவே இருக்கிறதுனால பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிகழும் இன்றைய தினத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடத்தல ஸ்தானத்தில் சனி ஆட்சியோடு இருக்கிறனால தம்பதிகளிடையே கொஞ்சம் அன்பும் பாசமும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது சிவனை கும்பிடுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிசயம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை உங்களுக்கு அதிர்சம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் அதாவது ஐந்து இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பாக்குற அவருடைய அதாவது புதன் பகவான் அவர் எங்க இருக்கிறார் சுகஸ்தானத்தில் தொடர்ந்து விற்றிருக்கின்றார் சந்திரன் லாபத்தில் உள்ளார் பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு என்னடாவது ஒண்ணுமே அவுட் கொட்டாளா அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டிருந்தாலும் அதுவும் இன்னைக்கு ஒரு பெரிய தொகையை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு நல்ல ஒரு லாபத்தை நோக்கி உங்களுடைய தொழில் செல்ல போகிறது அவங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி சனி அதாவது ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் களத்திர ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார் சோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் ராகு சனிலாம் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து எப்படின்னா சீக்கிரமா முடிக்கணும் என்ன ஷார்ட் வழி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க இந்த ஷார்ட் வழியெல்லாம் ரொம்ப பாக்காதீங்க கொஞ்சம் நேர்மையாக கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க நிச்சயமாக அந்த வேலைகள் உங்களுக்கு அருமையாகவே முடியக்கூடிய ஒரு சூழல் உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் மிக அருமையாகவே இருக்கிறார் அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சுகஸ்தானத்தில் தாங்க இருக்காரு சுகஸ்தானத்துல இருக்கறனால அதுவும் குறிப்பாக கன்னி ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆவண சேர்க்கைகள்லாம் நிகழும் மற்றும் உடைய கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறனால கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன தகராறுகள் வாய்ப்பேச்சுகள் இதெல்லாம் வ வந்து தாங்க போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனால் பண விஷயம் தொழில் விஷயத்துலலாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் அதுவும் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குல்ல லிக்விட் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா ஈவன் ரெஸ்டாரண்ட் கூட சொல்லலாம் சாம்பார் ரசம் இதெல்லாமே நீர் ஐட்டம் தான் சொல்லலாம் சமையல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கமும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஆயில் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை தருதுங்க ஸோ இவ்வாறான ஒரு நல்ல விஷயங்களை வந்து தரக்கூடியதுனால உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மைகள் நிச்சயமாக நிகழ்கிறது இந்த காலத்தை பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பக்கத்தில் நம்ம பெருமாளை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதாவது பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இந்த நாளை இனிய நாளாகாமே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் மிக சூப்பராகவே சொல்லலாம் அவருடைய நிலை வந்து எங்க எங்கேருந்து இருந்து எங்க போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்காருங்க அது பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மை நிச்சயமாக தரும் உங்களுடைய களத்திர அதாவது அந்த சுக்கரன் வந்து மூன்றாவது இடம் சொல்லக்கூடாது உபஜயஸ்தானத்துலதான் இருக்காரு அது தனஸ்தானத்தில் தனஸ்தானத்துல இருந்த அந்த சுக்கரன் வந்து மூன்றாவது இடத்துல யார் யார் கூடலாம் இருந்திருக்கார் இருந்திருக்காரு இப்போ இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செவ்வாயுடனும் புதனுடனும் இணைஞ்சு இருக்கார் இதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பண வரவுல தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் நிச்சயமாக வந்து சொல்லலாம் அதாவது ஒரு சிலர் வந்து ரொம்ப இழுத்துட்டு இருக்கான் ஆனா வரவே வராது நடக்கவே நடக்காது ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது செவ்வாய் பகவான் செவ்வாயும் உங்களுக்கு விஜயஸ்தானத்தில் தாங்க தொடர்ந்து வீட்டிருக்கின்றார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்ல கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அது உங்களுடைய தம்பதி தம்பதிகள் போது கணவன் மனைவி இதில் கொஞ்சம் ஒற்றுமைகள் இருக்கும் அவர்கள் உங்களுக்காக உங்களுடைய பணிக்காக அவர்கள் ஒத்துழைப்பார்கள் அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சனி ஆட்சியோட இருக்கிறனால பிள்ளை பேரு இல்லாத துலாம் ராசி அன்பர்கள் பிள்ளை பேருக்கு உண்டான முயற்சிகளை செய்தால் நிச்சயமாக அதுக்கு உண்டான வழி பிறக்கும் ஒரு சில அடாப்ஷன் எடுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம் அதன் வாயிலாகவும் குழந்தை பேருக்கு சாத்தியக்கூறுகள் உண்டுன்னு சொல்லலாம் உங்களுடைய பார்த்தீங்கன்னா யார் இருக்காரு பாத்தீங்கச்சுன்னா அதாவது இந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நிகழும்ங்க அதுவும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்று நீங்கள் இசைய ஆரம்பிச்சீன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்குங்க கை கொடுக்கும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு உங்களுக்கு அரிசியம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஐந்து இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாயோட நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது தாங்க செவ்வாய் இருக்கார் புதனும் இருக்கார் சுக்கரன் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சந்திரனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் ஆக்சுவலி இன்றைக்கி கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு தொடர்ந்து சந்திர அஷ்டம்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது பயணங்கள் மேற்கொள்வது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் செய்வது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தால் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னைக்கு அது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எந்த ஒரு புதிய சுப காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மற்றபடி வந்து அனுஷ நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள்லாம் இன்று எந்த ஒரு சுபகாரியத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்று அதாவது அனுஷம் மற்றும் ச யார்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் புதிய நண்பர்களுடைய சேர்க்கைலாம் இன்றைக்கி வரும் அதே மாதிரி தான் கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கும் வரும் ஆனால் கேட்டி நட்சத்திரக்காரர்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அனுஷா மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் மிகவும் அவங்க வந்து எச்சரிக்கைன்றதில் அவ ஒரு புதிய நட்புகள் கிடைக்கும் நல்லபடியாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்குங்க இன்று தினத்தில் வந்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைச்சலும் ஏற்படும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் எப்படியா இருந்தாலும் வரும் அது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கூட வரலாம் இன்று வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அரிசி தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீளம் உங்களுக்கு அரிசி தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இரண்டு மற்றும் நான்கு இந்த நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ரொம்ப அருமையாக வீட்டுருக்கின்றார் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் வீட்டுருக்கின்றார் நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அவர் வந்து தனஸ்தானத்திலேயே அதாவது உங்கள் ராசியிலேயே வீட்டுருக்கின்றார் தனஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறார் ஸோ இப்போ இது வந்து சூரியன் புதன்லாம் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் அதாவது ஒரு நெருங்கி தான் இருக்காங்க அது உங்களுக்கு நல்ல நல்லதை தரக்கூடியவர்கள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்றவர்களும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரணம் சுயமரியாதைக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப கிருப்பா இருப்பாங்க இதுதான் ஒரு விஷயம் ஸோ நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சியுடன் இருக்குது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் உங்கள் ராசிலேயே வந்து சுக்கரனும் மற்றும் புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய கற்பனை திறன்கள் அதிகரிக்கும் அழகாக அதாவது இன்று நகைச்சுவை உணர்வுடன் அனைவரிடமும் நட்புகளுடன் பாராட்டக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கும் அதுவும் குறிப்பாக பூராடம் மற்றும் அதாவது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷம் ஸ்டார்ட் ஆகுதுங்க நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு விஷயங்கள்லாம் இருக்கு ரொம்ப மூல நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு சுபகாரியத்தையும் நீங்க ஆரம்பிக்காதீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க அதெல்லாம் யோசிச்சு செய்யுங்க சரிங்களா இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம் குரு பகவானையும் கும்பிடுங்க நல்லதே நடக்கும் உங்கள் கலிசம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு உங்கள் கலிசம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஆறு இந்த நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாரும் பாத்தீங்கன்னா சனி பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகளை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசியிலேயே சூரிய பகவான் வீச்சிருப்பது மிக சிறப்பு ஒரு விதத்தில் உன்னொரு விதத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் அதாவது வீட்டில் தந்தையாரிடம் மோதல்கள் சண்டை போடுறது இது மாதிரி விஷயங்கள் வந்து போகும் உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் பல்வழி கைகால் வலி மூட்டு வலி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தனுசு அதாவது ஆஹ் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்க இருந்தாலுமே சூரிய பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாக்குறச்சாவிய மகரத்தில் இருப்பது தனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவது இவையெல்லாம் பார்த்து தான் இந்த பல்வெளி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் வந்து இந்த ஈர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு அதாவது பல்லில் உள்ள ஈர்கள் அது சொல்லுவாங்களையா எல்லாம் பார்க்கறதுக்கு கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்சம் தரக்கூடிய நிறங்கள்லாம் எல்லாம் பத்திச்சுங்களேன் நீளம் மற்றும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஆறு இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அவர் ஆட்சியுடன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுடைய யார் இருக்கார் அப்படின்னு பாக்குறச்சா சூரிய பகவான் அவர் வந்து அருமையாக வைத்திருக்கின்றார் அதாவது தான் இருக்கார் இருந்தாலுமே உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை அவர் தருவார் ஆனால் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டும் கொஞ்சம் சற்று தடை தாமதங்களுடன் ஏற்படும் மிகவும் கவனம் தேவை உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக முக்கியமான ஒரு புருஷன்ல இருக்காரு அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க இதனால என்ன மாதிரி ஆகும்னா உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் உண்டு பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கவலை வேண்டாம் பண வரவுக்கு பஞ்சமில்லை உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களா அப்படின்னு பாக்குறச்ச முக்கியமாக புதனுடைய நிலை லாபஸ்தானத்தில் உள்ளதால் நட்புகளின் வட்டாரங்கள் பெருகும் அவர்கள் மூலியமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக கிட்டும் இன்று எதிர்பார்த்த பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் இவ்வாறு பலவிதமான விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடக்குங்க இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது ஐயனாரை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் நான்கு இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டு இருக்கின்றார் பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் மீனராசி அன்பர்களுக்கு பேர் இல்லாதவர்களுக்கு பேருக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் நல்லதொரு திட்டங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் புதனுடன் இணைந்திருக்கின்றார் செவ்வாயுடனும் இணைந்திருக்கின்றார் இவ்வாறு இருப்பதால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பெருத்த லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான ஒரு அடித்தளமாகவாது இன்று நடக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதாவது ராசியிலேயே யார் இருக்காருன்னா ராகு பகவான் இருக்கார் கண்டதை யோசிக்கிற ஒரு தன்மைகள்லாம் வரும் கவலை வேண்டாம் குழப்பத்தையும் அடை அடையாதீங்க இன்று நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தீர்கள் என்றால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்